ஸ்ரீ சத்ய சாயி கசல் 16. எட்டு வயதில் என் முதுகெலும்பை உருவி என்னிடமே கொடுத்து புல்லாங்குழல் வாசி என்றாய். எத்தனை தடவைதான் உன் பெயரையே உச்சரிக்கும் அந்த வெற்று துளைகள்! ஆனால் எதை வாசித்தாலும் உன் பெயரில் வந்தே முடிகிறது. எழுத்துப்பிழைகளை அனுமதிக்கும் கவிதையாய் என்னையும் பக்தனாக்கி பாவங்கள் ஏன் சுமக்கிறாய் சுவாமி? கங்கையே சுமக்காத போது அதை சுமப்பவன் உனக்கேதும் ஒட்டாது என்கிறாய். சிறை என்று தெரிந்தும் விடுதலையே விருப்ப மனுவாய் தருகிறேன். சிறையிலிருந்து தப்பித்தால் சுடுகாடு தெரிகிறது, அதற்கு இதுவே பரவாயில்லை என்று அடங்குகின்றனர் அனைவரும். அடுத்த நொடியை உன் கையில் வைத்துவிட்டு கடிகாரத்தை மட்டும் என் கையில் மாட்டிவிடுகிறாய் சுவாமி. அடுத்த நொடியை உன் கையில் வைத்துவிட்டு கடிகாரத்தை மட்டும் என் கையில் மாட்டி விடுகிறாய். அசைப்பதெல்லாம் நீ செய்துவிட்டு இந்த பொம்மைக்கே அத்தனை வெறுப்பும் அத்தனை பழியும். வருகிறவன் போகிறவன் வந்து விளையாடியதில் இந்த பந்தில் நீதான் காற்றாயிருக்கிறாய் என உணர்ந்தே முட்டாள்களிடமிருந்து ஒதுங்கி நானே என்னை விளையாடி கொண்டிருக்கிறேன். குடும்ப கிணற்றில் தவளைகள் இவர்கள். மானசரோவர் நதி உன் மகத்துவம் எப்படி தெரியும்? கிணற்று படிகள் ஏறியே இவர்களுக்கு பாதம் தேய்ந்து விட்டது. கடலுக்கு எப்படி கால் திரும்பும்? கல்வியே இவர்களுக்கு மகுடமாம், அது வெறும் மண்டை ஓடுதான். உன் பெயரை உச்சரித்தால் மட்டுமே தேறுவோம் என்று நான் சொன்னால் எங்கே நம்புவார்கள்? இப்போதெல்லாம் யமன் பாசக்கயிற்றை வீசுவதில்லை, மனிதர்களே அதை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இவர்களே அதில்தானே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீ கொடுக்கும் விபூதி லிங்கம் எல்லாம் வைத்து முக்திக்கான பல்லவியை எழுதாமல் பால் கணக்கையே எழுதுகிறார்கள். கடை தெருவிலே சுற்றும் கவனம் கடை தேறுவதில் கால்வாசியும் இல்லை. உன்னை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் சுவாமி. இப்போது ஒருவனும் பிரகலாதன் இல்லை. இரண்யகசிபுவோ இவர்களின் இதயத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறான். கையிலிருந்த விபூதி போதும், சக்கரம் எடு, சீக்கிரம் எடு. பலிகள் வதம் செய்கின்றன, கர்மா கழுத்தை பிடிக்கிறது, புத்தி வரவில்லை. அப்படியும் சீக்கிரம் குற்றங்களின் குடல் உருவு. உள்ளே ஒன்று வெளியே ஒன்றாய் இருப்பவர்களை ஒன்று உள்ளே இருப்பதை வெளியேற்று, இல்லை வெளியே இருப்பதை உள்படுத்து. 17. எழுதியவனா நீ எழுதுபவனா? எழுத்துக்களுக்கு உதடுகள் முளைக்க காகிதமாகி போகிறான் மனிதன். சுவாமி, உன் ஒவ்வொரு விரல்களும் பேனாக்கள், இமைகள் தூரிகைகள். வெள்ளை காகிதமாக இருக்கவே விரும்புகிறேன். நீ ஏதாவது எழுதுவாய் என்ற ஆவலில் நான் எழுத முயற்சித்தது எல்லாம் கிறுக்கலாகி கேலி செய்கின்றன. எங்கள் எழுத்து பிழைகளை கவிதைகள் என்கிறது குருட்டு உலகம். அத்தனையும் அழித்துவிட்டு ஆரம்பத்திலிருந்து நீயே எழுது. உன் கையெழுத்து கூட போதும். உன் கையெழுத்திற்கு ஈடான கவிதையும் ஓவியமும் இன்னமும் எழுதப்படவில்லை. என் முன்கதை சுருக்கம் வைத்தே நீ திரைக்கதை அமைக்கிறாய். அமைத்ததுதான் அமைத்தாய், வா நீயே என்னுள் வந்து நடித்து விட்டு போ. நீ தலையில் எழுதுபவன் என தவறாக நினைக்கின்றனர், நீ இதயத்தில் எழுதுபவன். நீ தீர்ப்பு நாளில் தண்டனை தருபவன் என பிழையாக புரிந்து கொண்டனர். தண்டனைகளை நாங்களே எங்களுக்கு எழுதுகிறோம், நீ மட்டும்தான் அதை அடித்து இப்படிக்கு மன்னிப்பு என்று எழுதி தருகிறாய். கவிதையாகவும் கவிஞனாகவும் அது எப்படி உன்னால் அவதரிக்க முடிந்தது? தூரிகை முடிகளை சுற்றிய ஓவியம், நீ தூரிகை முடிகளை சுற்றிய ஓவியம். அந்த ஓவியம் போர்த்திய நெருப்பு விபூதி இலக்கியம், ஆறுதல் பார்வை, கங்கை தேங்கும் கண்கள், எண்ணமற்ற அன்ன நடை, மூளை முழுங்கும் மந்தகாசம். உன் இத்தனை அழகையும் விட்டுவிட்டு காதல் இருட்டை பற்றி கவிதை எப்படி எழுத முடியும் சுவாமி? நாங்களே எங்களை பார்க்க முடியாது என்பதால்தான் நிலை கண்ணாடி படைத்தோம். நீயே உன்னை புகழ முடியாது என்பதால்தான் எங்களை படைத்தாய். பேனாவால் எழுதுகிறேன் என்பது முதன் நிலை, என்னை பேனாவாக்கி எழுதுகிறாய் என்பது இறுதி நிலை. சுவாமி, இதோ இறுதியை எட்டிவிட்டேன். என்னையும் நீ எழுதி கவிதையாக்கு கணந்தோறும் உன் கவி அரங்கம். 18.
மேகமாயிருக்கும் வரை உயர்ந்திருந்தோம், குளமான பிறகு கண்டவன் கல் எறிகிறான் சுவாமி என்கிறது மழை. நாங்கள் அரசர்களிடம் இருந்து தப்பித்து அமைச்சர்களிடம் மாட்டிக்கொண்டோம். அறிவையும் அரசியலாக்கி அலையும் மனிதர் மத்தியில் அரசியல் அறிவு உண்டா உனக்கு? நீ பாரத போரையே நடத்தியவன், பிரச்சார போர் முறை புரியாதா உனக்கு? பிரம்மாஸ்திரமும் பீரங்கியும் எம்மாத்திரம்? மாயை தாக்கும் உன் மந்தகாச முகம் முன் நீ ஆட்சி நடத்தவே குடும்பம் விட்டவன், இவர்கள் குடும்பம் நடத்தவே ஆட்சி பிடித்தனர். நீ கருப்பை முடியில் வைத்து காவியை உடையில் வைத்தாய், இவர்கள் கருப்பை மனதில் வைத்து காவியை களைய நிதர்சன இந்தியாவை நிர்வாண இந்தியாவாக்க நினைக்கின்றனர். நீ எடுத்த அவதாரங்களின் மேல்தான் எத்தனை எச்சில் உன் பக்தை ஆண்டாள். நாளைக்கு நானோ என தூணுக்கு பின் ஒளிந்திருக்கிறாள் மீரா. ராமன் அவதாரமா? பிரசவத்திற்கும் பிரவேசத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் வினா எழுப்புவது முழுதாய் உன் முடிமறைத்த காதுகளில் விழுகிறதா? கர்த்தர் பிறப்பை சந்தேகப்படாதவர்கள் கண்ணன் வளர்ப்பை கேலி செய்கிறார்கள். எல்லாமே நீ ஒன்று என்றாய், ஒன்றே எல்லாமாய் இருக்க வேண்டுமாம். இவர்களுக்கு ஐந்து விரல் அளவில் கூட ஒன்றாய் இல்லாதவர்கள். நீ பாடியே இயேசுவையும் அல்லாவையும் பின்பாடல் பாடினோம், எல்லாமே நீதான் என்று எப்போது அவர்களுக்கு புரிய வைக்கப் போகிறாய் சுவாமி? எல்லாமே நீதான் என்று எப்போது அவர்களுக்கு புரிய வைக்கப் போகிறாய்? தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை அரசியல்வாதிகள் உன் காலில் விழுந்திருக்கின்றனர். தோல் தொட்டாயே, முதுகு தொட்டாயா? தெரிந்திருக்கும் காணாமல் போன முதுகுத்தண்டுகள் பற்றிய அறிவிப்பு. நீதான் சென்னைக்கு தண்ணீர் தந்தாய், இவர்கள் உனக்கல்லவா போட வேண்டும் நியாயமாய் பக்தி ஓட்டு? பணம் என்பது தேவைக்கு மேல் சேவைக்கு பயன்பட வேண்டும். எது தேவை என்பதன் எல்லை கோட்டை எப்போது மக்களின் இதயத்தில் இடுவாய் சுவாமி? கோட்டை என்றால் கோட்டை என்று அதை பிடிக்க போய் விடுவார்கள். கோடு என்று அழுத்திச் சொல் சுவாமி. உள்ளே எண்ணங்களுக்கு எதிராய் அமைதியை அணிவகுக்க வைத்து ஞானப் போரில் வெல்லச் செய்யும் நீயும் ஒரு காவி போராளிதான். உன் படைகள் கௌரவர் பக்கம், நீயோ தர்மத்தின் பக்கம். காற்றில் நீ கையெழுத்திடும் திசையில் மீண்டும் வசந்தம் மகிழ்ந்து வருமோடி மரண நினைவற்றவர்கள் ஊழல் கனவில். மடையர்களையா இடையா நீ இழுத்து வந்து ஆள வைப்பாய்? மாட்டாய். சூடிக் கொடுத்தவள் சூடக் கொடுத்ததை சூடிக் கொண்டவனே. ஆண்டவரை துதிப்பதை விட்டு அரசியல் துதியே நடக்கிறது. ஆணி பிடுங்கி காது பொத்துகிறார் கர்த்தரும் சர்ச்சில். துளை இருப்பதனால் புல்லாங்குழல் என்ன புற்றா அரவம் எப்படி நுழையும்? பரம்பரை ஆட்டத்தை பாதியில் நிறுத்து. ஜனநாயகம் என்பது வாக்கு உரிமையே, வாரிசு உரிமை அல்ல. நாற்காலி வேட்டை நடக்கப் போகிறது சுவாமி. நீ பெற்ற மகனா பிரேமசாயி? நரிகளின் ஊளைகள், தாயக்கட்டைகளுக்கு பதிலாய் பணக்கட்டுகள். பரமபிதா உன்னிடமே பரமபத ஆட்டமா? இவர்கள் பொய்களால் காதுகள் என்ன, காற்றே புளித்து போயிருக்கிறது. பசை தடவிய கும்பிடு, பற்களுக்கும் புன்னகை முகமூடி. ஓட்டை போட்டுவிட்டால் ஒழுகிடுமோ என்ற பயம். தர்மம் வெல்ல வேண்டும். சாவடிக்கு சாவடிக்கு நீயே வாக்காளர்களாய்ச் செல். நாளைக்கு தேர்தல். சாய்ராம்.